காலை வணக்கம். ஹாஸ்பிட்டல் இருந்து கோவை என்ற ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல போறேன். சென்னையில எஸ்எஸ்என் காலேஜ், சிவநாடர் காலேஜ் உங்களுக்கு தான் தெரியும். 300 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல பெயர் எடுத்த காலேஜ். அதுல சத்தம் போடாம ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. வருஷத்துக்கு 25 மாணவர்கள். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், ஸ்கூல் டாப்பரா இருக்கணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கணும். ஜாதி மதம் இனம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ் வழி கல்வின்னா இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு ஃபார்ம் அனுப்புறாங்க, அந்த எச்எம்க்கு அதை ஃபில்அப் பண்ணி அதில் எச்எம் கையெழுத்து போட்டு இந்த பையன்தான் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னா, அந்த வர அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வருஷத்துக்கு 25 மாணவர்களுக்கு பிஇ பிடெக் எந்த கோர்ஸ் வேணா அவன் படிக்கலாம், எல்லாமே இலவசம், ஹாஸ்டல் இலவசம், சாப்பாடு இலவசம், மாசம் மாசம் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு 5000 ரூபாய் வேற தராங்க. நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டா, அவன் நல்ல இன்டெலிஜென்டா இருந்தா ஃபாரின் கூட அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. மிக நல்ல ஒரு கல்வி சேவை சத்தப்படாம பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் 25 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட ஹெல்ப் 10-12 லட்சத்துக்கு மேல போகும். இதை நான் உங்களுக்கு அப்பீலா எதுக்கு சொல்றேன்னா, உங்க பகுதியில ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின மாணவனை ஹெட்மாஸ்டர் கேட்டு சந்திச்சு அந்த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஃபார்ம் இல்லாட்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா கேட்டா அனுப்புவாங்க, அதை எல்லாம் ஃபில்அப் பண்ணி எச்எம் கையெழுத்து வாங்கி எஸ்எஸ்என் காலேஜுக்கு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா 25 மாணவர்கள செலக்ட் பண்ணி அந்த எவ்வளவு அப்ளிகேஷன் வருதோ அதுல 25 பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப நல்ல கல்வி சேவை. என்னதான் தான தர்மங்கள் பண்ணினாலும் ஒரு கல்வி ஒரு மாணவனுக்கு கொடுத்தா அந்த குடும்பம், அந்த ஊர், எல்லா ஜனங்களும் அதனால பயன்பெறுவாங்க. அதனால உங்களால முடிஞ்சது என்னன்னா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பகுதியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல முதல் மார்க் எடுத்திருந்தா போறோம், அந்த மாணவனை ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை அனுப்ப சொல்லுங்க. எந்த விதமான எக்ஸாமும் எழுத வேண்டாம், டைரக்டா அந்த காலேஜில் கொண்டே உட்கார வச்சிடலாம், செலக்ட் பண்ணா 10 பைசா நீங்க கொடுக்க வேண்டாம், அவங்க மாசம் மாசம் ஏதோ தராங்க. அதனால இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். அந்த எஸ்எஸ்என் காலேஜ்ல இருந்து ஒரு ப்ரொஃபஸர் என்னை மீட் பண்ணாரு, நிறைய அப்ளிகேஷனே வரமாட்டேங்குது, ஜனங்களுக்கு இது இன்னும் போய் சேரல அப்படின்ட்டு, திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் இருந்தா வராங்களாம். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வசதி குறைந்த மாணவர்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும், அவங்க எல்லாம் முன்னுக்கு வரணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த மெசேஜ் சொல்றேன். தயவு செய்து இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு நட போய் ஸ்கூல் டாப்பர் யாரு அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதை விட புண்ணியம் வேற எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். சேவிங்கிற நம்பிக்கை இருக்கு.